Hi students, today 11th standard max exercise 1.2 fifth sum. On the set of natural number, let R be the relation defined by A relation to B if 2A plus 3B equal to 30. Write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive, equivalence. In the question la set of natural numbers vandirukanga natural numbers let r endrathu enna na relation and the r endrathu eppdi define panirukanga na a relation to b define panirukanga if idu da statement 2a plus 3b equal to 30 indra conditions kuduthukanga write down the relation by listing all the pairs namba enna pannurona idha vachi pairs vandu adhaadu relation la iruka order pairs namba first kandupidikanum नेक्स्ट வந்து செக் வெதர் இட் அந்த ஆர்டர் பேஸ் வச்சு அது ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா ட்ரான்சிட்டிவா அப்படி சொல்லிட்டு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்க गिवन ரிலேஷன் என்ன ரிலேஷன் கொடுத்திருக்காங்கன்னா 2a + 3b = 30 இதான் நம்மளோட ரிலேஷன் இந்த ரிலேஷன்ல இந்த ரிலேஷன் அந்த a-உம் b-உம் எதுல இருக்குன்னா நேச்சுரல் நம்பர் n-ல இருக்கு அதுதான் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் னு சொல்லிருக்காங்க ஏவும் பி ஏ வந்து பிலாங்ஸ் டு n ல இருக்கு n ன்றது நேச்சுரல் நம்பர் இப்ப 2a + 3b = 30 இருக்கு இப்ப 2a + 3b இருக்கு இந்த 2a அப்படியே வச்சுக்கோங்க ஆப்போசிட் சைடுல இந்த 3b ஏ கொண்டு போய்டுங்க அப்ப 30 3b வரும் அப்ப a = 30 3b / 2 சொல்லிட்டு வரும் இப்ப நீங்க இத மாதிரியும் போடலாம் அப்படி இல்லனா நீங்க என்ன பண்ணலனா 3b இந்த சைடு வச்சிட்டு 30 2a b equal to 30 2a divided by 3 அப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் எது ஒன்னாலும் உங்களோட விருப்பம்னா இப்படி போட்டாலும் a ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் நீங்க இந்த மாதிரியும் போடலாம் அப்ப நாம என்ன பண்ணனும் a க்கு வேல்யூஸ் அதாவது b க்கு வேல்யூஸ் கொடுக்கணும் இப்ப b க்கு 2 கொடுக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் 1 கொடுக்கிறேன் 1 கொடுத்தா அது கண்டிப்பா அது ஃபிராக்ஷன்ல வருது ஃபிராக்ஷன்ல வந்தா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகாது அதனால ஒரு நேச்சுரல் நம்பர்ஸாக கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் 2 கொடுக்குறோம் 2 கொடுக்கும்போது 12 வருது 3 கொடுக்கும்போது நம்மளுக்கு ஏதோ சம் ஃப்ராக்ஷனில் வருது ஸோ டெசிமலில் வரும் அதனால நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 4 கொடுக்குறோம் 4 கொடுக்கும்போது நேச்சுரல் நம்பர்ஸ் வருது நெக்ஸ்ட் 5 கொடுத்தாலும் வரல 6 கொடுக்கும்போது வருது நெக்ஸ்ட்டு 7 கொடுத்தாலும் வரல 8 கொடுக்கும்போது வருது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் நேச்சுரல் நம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு 2 செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் 4 அப்புறம் 6 8 1 3 5 7 இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் வரல எல்லாமே டெசிமலில் வருதுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து த லிஸ்ட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் ஆர் 12,2 ஏவோட வேல்யூ 12 பியோட வேல்யூ 2 9,4 6,6 3,8 இந்த மாதிரி வந்து ஆர்டர் பேர்ஸை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறோம் லிஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அது ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா ட்ரான்சிட்டிவா ஈக்குவலன்ஸ் ரிலேஷனான்னு சொல்லணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 12,2 இருக்குது இதே நம்மளுக்கு 12,12 வந்து ரிலேஷனில் இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர் பேர்ஸில் இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ் சொல்லியிருக்கலாம் ஆனால் பட் எதுவுமே இல்லை 12,12ன்றதே இல்லை அப்போ ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சிமெட்ரிக் சிமெட்ரிக்கும்போது இப்போ 9,4 செக் பண்ணுறேன் இப்போ 9,4 இருக்கும்போது கம்பல்சரி 4,9 இருந்திருந்தால் தான் அது வந்து இன்னும் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் சொல்லியிருக்கலாம் பட் 9,4 வந்து பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குது பட் 4,9 வந்து நாட் பிலாங்ஸ் டு ஆராக இருக்குது அப்போ ஒரு கண்டிஷன் இருந்து இன்னொரு கண்டிஷன் இல்லைன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் சிமெட்ரிக்காக இருக்காது நாட் சிமெட்ரிக்காக இருக்கும் ஏன் இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுமே இருந்தால் ஓகே இல்லை ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் அது கண்டிப்பாக அது சிமெட்ரிக்காக இருக்காது இப்போ ட்ரான்சிட்டிவ் பார்த்தோன்னா கிளியர்லி ஆர் இஸ் நாட் அ ட்ரான்சிட்டிவ் அப்படி சொல்கிறாங்க ஏன் ஆர்ன்றது நாட் ட்ரான்சிட்டிவ் சொல்கிறாங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ 12,9 இருக்குன்னா நெக்ஸ்ட் 2,4 இருக்குன்னா இப்போ 2 கேன்சல் நெக்ஸ்ட் 12,4ன்றது இருக்கும் இருக்கல இப்போ வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது பட் 2 கண்டிஷன்ஸ் வந்து இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம அதை என்ன சொல்லுவாங்க ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக ஒன்று வந்து நாட் ரிஃப்ளெக்சிவாக இருக்குது நாட் சிமெட்ரிக்காக இருக்குது நெக்ஸ்ட் வந்து என்னது நாட் ட்ரான்சிட்டிவாக இருக்குது
அப்ப ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாவும் இருக்காது. எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் மட்டும்தான் அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கணும். இப்போ ரிஃப்ளக்ஸிவ் சாட்டிஸ்ஃபைட் பண்ணல, நெக்ஸ்ட் வந்து சிம்மெட்ரிக்கும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை, ட்ரான்சிட்டிவையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை. ஸோ இது வந்து நாட் அ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும், ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து சம் பாருங்க. ப்ரூவ் தட் த ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் த செட் ஆஃப் ஆல் பீப்புள் இன் சென்னை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் த ரிலேஷன், இந்த ரிலேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற வேர்ட் வந்து வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடையாது. ஆன் த செட் ஆஃப் ஆல் பீப்புள் இன் சென்னை, இது எல்லாமே எல்லா பீப்புள்ஸும் வந்து சென்னையில் இருக்கிறத செட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், லெட் ஏ கமா பி கமா சி இது ஆர் இன் ஆர் பீப்புள் இன் சென்னை. இந்த ஏபிசி இது எல்லாமே என்னது சென்னையில் இருக்க பீப்புள்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளக்சிவிட்டி பாருங்கள், ஏ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ, ஏன்றவங்க ஏகே வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அப்போ ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. தென் நம்மளுக்கு என்னென்னா, இப்போ பாருங்கள், ஏ வந்து கண்டிப்பாக ஏக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அப்போ அது கண்டிப்பாக ரிலேஷனில் இருக்காது, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்க முடியாது. அப்போ இது வந்து இல்லை, சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருந்தா ஓகே, ஆனால் இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை. இங்கே சாட்டிஸ்ஃபைட் பண்ணாத வச்சு அது கண்டிப்பாக என்னது ரிஃப்ளக்சிவாக இருக்காது. அப்போ ஆர் இஸ் நாட் அ ரிஃப்ளக்சிவ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிமெட்ரிக்னு பார்க்கும்போது, சிமெட்ரிக் ஏ வந்து பியோட ஃப்ரெண்டாக இருக்காங்க, பி வந்து ஏவோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஏன்றவங்க ஏகே ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்றதுக்காக தான் இது நாட் ரிஃப்ளக்சிவ் சொல்கிறாங்க. ஏன்றவங்க பிக்கு ஃப்ரெண்டு, பின்றவங்க ஏக்கு ஃப்ரெண்டு, அப்போ கண்டிப்பாக ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது, அப்போ அது சிமெட்ரிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்னு போது ஏ இஸ் த ட்ரான்சிட்டிவ்னு பார்க்கும்போது ஏன்றவங்க பியோட ஃப்ரெண்டு, பின்றவங்க ஏடோ ஃப்ரெண்ட் சியோட ஃப்ரெண்டு இருக்குது. பட் ஆனால் ஏன்றவங்க சியோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏ நீட் நாட் டு பி ஃப்ரெண்ட் ஆஃப் சி. இப்போ ஃபஸ்ட் வந்து ஏ பியோட ஃப்ரெண்டு, நெக்ஸ்ட் பி வந்து சியோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. பட் ஏன்றவங்க சியோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ரெண்டு கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி இதெல்லாம் நம்மளே வந்து ஓனாக திங்க் பண்ணுற ஒரு விஷயந்தான். அப்போது ஏன்னா அங்கே ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக அது சிமெட்ரிக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ரிஃப்ளக்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவும். ஆனால் இங்கே வந்து இது வந்து நம்மளுடைய க்வெஷ்சனில் இருக்கிற கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வச்சு அது சிமெட்ரிக் சொல்லிட்டோம். பட் ஆனால் ட்ரான்சிட்டிவின் போது ஏ பியோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், பி வந்து சியோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் ஏன்றவங்க நீட் நாட் டு பி ஃப்ரெண்ட் ஆஃப் சி, சியோட ஃப்ரெண்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. அப்போ இது ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி இது நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அது என்னது ட்ரான்சிட்டிவ் கிடையாது. அப்போ ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ், ஹென்ஸ் த ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் அன் ஈக்குவலண்ட். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ரிலேஷன் வந்து ஈக்குவலண்ட் ரிலேஷனாக இல்லை அப்படின்றது ஃபைனலாக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து செவன்த்து க்வெஸ்சன் வந்து ஹோம்ஒர்க்காக நீங்கள் போட்டுருங்க. இப்போ எப்படி நம்ம டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணி போட்டேன் ஃபிஃப்த்து சம், அதை பேஸ் பண்ணி நீங்கள் செவன்த்து சம் போடுங்க. நெக்ஸ்ட் எயித்து சம் பாருங்கள், லெட் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி, ஏன்ற செட்டுக்குள்ளே ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சின்ற செட் எலமெண்ட்ஸ் இருக்குது. வாட் இஸ் த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி ஆன் ஏ, வாட் இஸ் த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆஃப் லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ. இங்கே வந்து ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. என்ன செட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசின்ற செட், அதாவது கேபிட்டல் ஏக்குள்ள த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்க ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், அதாவது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி. இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணோம்னா ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி எது, லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா கார்டினாலிட்டினா முதல்ல என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆர்டர் பேஸு தான் நம்ம கார்டினாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டர் செட் ஆஃப் ஆர்டர் பேஸ், இப்போ செட்டுக்குள்ளே ஆர்டர் பேஸுக்குள்ளே இதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க கார்டினாலிட்டி ஆஃப் செட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா கூட நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் த செட்டுனா செட் ஆஃப் ஆர்டர் பேஸை தான் என்ன சொல்கிறாங்க கார்டினாலிட்டி ஆஃப் செட்டுன்னு சொல்கிறாங்க. இல்லைனா கார்டீஷியன் ப்ராடக்ட்டும் என்னது கார்டினாலிட்டி ஆஃப் செட்டு தான் சொல்கிறாங்க. ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டின் போது நம்ம இப்போ என்ன எடுத்துக்கணும், ஏ கமா பி கமா சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிஃப்ளக்ஸிவ் வரணும்னா ஏ வந்து ஏவோட மேப்பிங் ஆகணும், பிபியோட மேப்பிங் ஆகணும், சிசியோட மேப்பிங் ஆகணும். அப்போ அது ரிஃப்ளக்ஸிவாக இருக்கும். அப்போ ரிஃப்ளக்ஸின் போது இந்த த்ரீ கண்டிஷன்ஸ் வந்து ஆட் ஆனால் போதும்.
இப்போ இது ரிஃப்ளெக்சிவா இருக்கு பட் ஆனா சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் னு பார்த்தோம்னா சிமெட்ரிக்காவும் இருக்கு ட்ரான்சிட்டிவாவும் இருக்கு ஏன் அப்படி சொல்றோம்னா இப்போ a, a, b, b, c, c இந்த 3 ஆர்டர் பேர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இத வச்சு தான் அது ஈக்குவலன்ஸ் னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண போறோம் ஏனா இங்க வந்து ஸ்மாலஸ்ட் கோஆர்டினலிட்டி ஆஃப் செட் a னு கேட்டிருக்காங்க அதனால தான் நம்ம இந்த 3 பேர்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆர்டர் பேர்ஸ் மட்டும் இப்போ இத பாக்கும்போது கண்டிப்பா இது வந்து சிமெட்ரிக்காவும் இருக்கு ஏனா a, b இருந்தாதான் நம்ம b, a இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ a, b ஏ இல்ல அப்ப b, a இருக்கணும்னு அவசியம் இல்ல நெக்ஸ்ட் வந்து a, b இருந்து b, c இருந்து நெக்ஸ்ட் வந்து c, a, c இருக்கணும் ஆனா இதுல எதுவுமே இல்ல அப்ப எதுவுமே இல்லனா இருந்தா மூணுமே இருக்கணும் இல்லனா இல்லாமே இருக்கலாம் இருந்தா ரெண்டுமே இருக்கணும் இல்ல ரெண்டுமே இல்லாம இருக்கணும் ஒன்னு இருந்து இன்னொன்னு இல்லனா அது அந்த ரிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படி சொல்லி சொல்வாங்க இப்போ இங்க இந்த மூணு கண்டிஷன்ஸ்மே இந்த பேர் இந்த ஆர்டர் பேர்ஸ்க்குள்ள இல்ல இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்மே இல்ல சோ அது வந்து என்னது சிமெட்ரிக்காவா இருக்கு ட்ரான்சிட்டிவா இருக்கு இப்போ ரிஃப்ளெக்ஸ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவா இருந்துச்சுனா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்வாங்க திஸ் இஸ் தி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஸ்மாலஸ்ட் கோஆர்டினாலிட்டி ஆஃப் ஆன் ஏ இப்போ ஏன் இது ஸ்மாலஸ்ட் கோஆர்டினாலிட்டி எதுன்னு சொல்றாங்களா a, a, b, b, c, c இந்த 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணது இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்போ இதில் எத்தனை ஆர்டர் பேர்ஸ் இருக்கு 3 ஆர்டர் பேர்ஸ் அதனால தான் n of r equal to 3 சொல்லிட்டு போட்டிருக்காங்க n of r-ன்றது இங்கே ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி ஆன் a நெக்ஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி ஆன் a கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கார்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம் என்னன்னா இப்போ a, b, c தென் அதே மாதிரி a, b, c இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம் கார்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம் கார்டீஷியன் ப்ராடக்ட் போது ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் எடுத்து செகண்ட் செட்டில் இருக்க ஃபஸ்ட் ஆல் எலமெண்ட்ஸோடு ஆர்டர் பேர் பண்ணுவோம் அப்போ a, b, c b, a, b, c c, b, c, இதுதான் வந்து நம்மளோட லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி செட்டு அது வந்து ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி செட்லேயே நம்ம அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொன்னோம் இது வந்து லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி செட் அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னா ஏகமாவேவோ இருக்குது பிக்கமா பியோ இருக்குது சீக்கமா சியோ இருக்குது ஸோ அது ரிஃப்ளெக்சிவாக இருக்குது சின்ஸ் ஏகமா ஏ பிக்கமா பி சீக்கமா சி ஆர் பிலாங்ஸ் டு ஆர் சிமெட்ரிக்னு போது ஏகமா பி பிலாங்ஸ் டு ஆர் ஆச்சுன்னா பிக்கமா ஏவும் வந்து பிலாங்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆரில் தான் இருக்குது நெக்ஸ்ட் சீக்கமா பிக்கமா சி பிலாங்ஸ் டு ஆர் சீக்கமா பியும் பிலாங்ஸ் டு ஆர் தான் இருக்குது சீக்கமா ஏவும் பிலாங்ஸ் டு ஆரில் தான் இருக்குது ஏகமா சியும் பிலாங்ஸ் டு ஆரில் தான் இருக்குது அப்போ ஆர் இஸ் ஆல்சோ ட்ரான்சிட்டிவாகவும் இருக்குது ஏன்னா சின்ஸ் ஏகமா பிக்கமா சி பிலாங்ஸ் டு ஆர் தென் ஏகமா சியும் வந்து பிலாங்ஸ் டு ஆரில் தான் இருக்குது ஹென்ஸ் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆஃப் லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி ஆன் ஏ இப்போ லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டினா என்னன்னு தெரிதா ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டினா என்னன்னு தெரிதா லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டின் போது அந்த செட்டில் இருக்க அந்த கார்டீஷியன் ப்ராடக்டில் இருக்க ஆல் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும் ஆல் ஆர்டர் பேர்ஸும் இருக்கும் இதே வந்து ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி செட்டின் போது நம்ம ரிஃப்ளெக்சிவை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் எதையுமே மென்ஷன் பண்ணலைன்னா அது கண்டிப்பாக அது அது சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அனதர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா தான் அது சிமெட்ரிக்காக இருக்காதுன்னு சொல்லுவோம் இப்போ ரெண்டுமே இல்லைன்னா அதில் வந்து அது சிமெட்ரிக்காக தான் இருக்கும் மூணுமே இல்லைன்னா அது ட்ரான்சிட்டிவாக தான் இருக்கும் அதனால தான் அதை நம்ம ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி செட்டு 3 எடுத்துக்கிறோம் இங்கே லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி செட்டை வந்து 9 எடுத்துக்கிறோம் இந்த லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி செட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணால் கார்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 9th சம் வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க அந்த ஹோம்ஒர்க் சம்பிள் லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மும் ஃபாலோ பண்ணி போடுங்க எதனா டவுட்டாக இருந்தால் கேளுங்க தேங்க்யூ